இந்த நோய் தொற்றோட இரண்டாம் அலை இப்போ ரொம்ப தீவிரமாக இருக்குது. இதனால் நிறைய பேர் பாதிப்பு உள்ளாகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சாதாரண மக்கள் மட்டும் இல்லாமல் பல முக்கியமான பிரபலங்களும் இந்த நோய் தொற்றில் பாதிக்கப்பட்டு வராங்க. மேலும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து உயர்ந்து வராங்க. இந்த மாதிரி சம்பவங்களும் இப்போ தொடர்ந்து நடந்துட்டு வருது. மேலும் ஒரு சில நோய் தொற்றில் இறந்துட்டு வந்தாலும் இன்னும் சிலர் இந்த மாரடைப்பு காரணமாகவும் உயர்ந்து வராங்க. அந்த வகையில் தான் இப்போ சினிமா வட்டாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரபலமும் உயர்ந்திருக்காரு. இந்த சம்பவம் தான் இப்போ அதிகமாக வகையில் பேசப்பட்டு வருது. ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தெலுங்கு சினிமாவில் பல முக்கியமான நடிகரோட படங்களை தயாரித்த ஒரு முக்கியமான முன்னணி தயாரிப்பாளர் தான் அனமுரட்டி கிருஷ்ணகுமார். இவர் தான் இன்னைக்கு காலையில் மாரடைப்பால் உயிரிழந்திருக்கார். இந்த சம்பவம் தான் தெலுங்கு சினிமாவில் பலரையுமே ரொம்ப சோகத்தாழ்த்தியிருக்குது. 66 வயதாகிற கிருஷ்ணகுமார் பல படங்களை தயாரிச்சிருக்காரு. தற்போது பார்த்துக்கிட்டா அணுகோணி அதிதி என்ற படத்தை 28ஆம் தேதி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்ருந்தார். இந்த நிலையில் தான் எதிர்பாராத விதமாக அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால் அவரை மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. அங்கே தான் அவருக்கு சிகிச்சை பலனின்றி காலையில் உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவங்களை சினிமா வட்டாரத்தில் பலராலும் வயரில் பேசப்பட்டு வந்துட்டுருக்குது. இந்த படத்தை மலையாளத்தில் வெளியான நம்ம ஃபகத் ஃபாசில் மற்றும் நம்ம சாய் பல்லவி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடித்த ரொம்ப சூப்பரான படம்னா அந்த படம் தான் அதிரன். இந்த படத்தை தான் மொழிமாற்றம் பண்ணி தெலுங்கில் இவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான அந்த ஏற்பாடுகள் இருந்தார். இந்த நிலையில் தான் யாருமே எதிர்பார்க்காத நிலையில் அவருக்கு உடல்நிலை குறைவால் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு இப்போ உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவங்கள் தான் இப்போ சினிமா வட்டாரத்தில் பலரையுமே பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்குது. இந்த படம் மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் வெற்றி பெற்ற தண்ணீர் மத்தம் தினங்கள் என்ற படத்தையும் ரீமேக் செய்யும் பணியில் தான் நம்ம கிருஷ்ணகுமார் ரொம்பவே செயல்பட்டு இருந்தார். மேலும் இவருடைய மனைவி மற்றும் நடிகையான ஜோதி சில வருடங்கள் முன்னாடி தான் அவங்க உயிரிழந்தாங்க. இந்த நிலையில் இப்போ இவரும் மாரடைப்பால் உயிர்ந்திருக்காரு. இவங்களோட ஜோடிக்கு இப்போ ஒரு மகள் மட்டும்தான் இருக்காங்க. கோலிவுட் சினிமா போலவே இப்போ தெலுங்குலேயும் அடுத்தடுத்து நிறைய மரணங்கள் நடந்துட்டு வருது. அந்த வகையில் தான் இதுக்கு முன்னாடி தெலுங்கு சினிமாவில் பல முன்னணி நடிகர்களுக்கு பிஆர்ஓ இருந்த நம்ம ராஜு வந்து உயிர்ந்தார். இந்த நிலையில் இப்போ முன்னணி தயாரிப்பாளர் இருந்துட்டு வர நம்ம கிருஷ்ணகுமார் உயிர்ந்திருக்காரு. இந்த சம்பவங்களும் தெலுங்கு சினிமாவில் பலரையுமே பெரும் சோகத்தாழ்த்திருக்குது. இந்த நிலையில் தெலுங்கு சினிமா மட்டும் இல்லாமல் மலையாள சினிமாவை சேர்ந்த பலருமே இப்போ இவருக்கு தொடர்ந்து அவங்களோட அஞ்சலியை சோசிமா வாயில் தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் இப்போ தமிழ் சினிமாலையும் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது. ஏன்னா இந்த நோய் தொற்று இரண்டாம் அலை பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருக்குது. இதனால் தினம் தினம் சாதாரண மக்கள் மட்டும் இல்லாமல் பல முக்கியமான பிரபலங்களும் உயர்ந்து வராங்க. அந்த வகையில் தான் இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகராக இருந்தவரும் இந்த நோய் தொற்றில் பாதிக்கப்பட்டு உயர்ந்திருக்காரு. தமிழ் சினிமாவில் ஒரு வளர்ந்து வரும் இயக்குனர் இருந்துட்டு வரவுதான் ராஜமுருகன். இவர் தமிழ் சினிமாவில் பல வித்தியாசமான படங்கள் தந்திருக்காரு. அந்த வகையில் நம்ம ஜிப்ஸி, குக்கு, அதுக்கப்புறம் ஜோக்கர் ஆகிய படங்களை சொல்லலாம். மேலும் இவரோட சகோதரர் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா குரு ராஜேந்திரன். இவரும் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர் இருந்துட்டு வர்றாரு. இவரும் கற்றது தமிழ், அதுக்கப்புறமா ஜோக்கர் ஆகிய படங்கள் நடிச்சிருக்காரு. இந்த நிலையில் இவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நோய் தொற்றில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்த்துருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ இவருக்கு சிகிச்சை பலனின்றி இப்போ உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவம் தான் கோலிவுட் வட்டாரத்தில் பலரையுமே பெரும் சோத்தாழ்த்தியிருக்கு. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் கோலிசோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.